அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாம பார்க்கிற தலைப்பு வந்து இன்பமும் துன்பமும் மனம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்க போறோம். இது எப்படி அப்படின்றது உங்களுக்குள்ள நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, இதுல நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி இத பாக்குறேன், இத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க யார் சொல்ல விரும்புறீங்களோ அவங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. வாங்கம்மா, வனஜா சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேடம், சொல்லுங்க. அகத்துல வந்து எது வந்தாலும் நம்ம முழுமையா ஏத்துக்கணும், புறத்துல செயல்பட்டாதான் இன்ப துன்பம் ரெண்டுமே நம்ம வேண்டாம் இல்ல, எல்லாமே இருந்தாதான் அது இது ஞானம். இன்பமே இருக்கணும் துன்பமே இருக்கணும்னா அது நல்லா இருக்காது. இருட்டாவே இருக்கணும் பகலே வேண்டாம்னா அது முடியுமா? இரவும் பகலும் ரெண்டு காலத்துக்கு தான் இயற்கை. அது மாதிரி இன்பம் துன்பம் ரெண்டுமே இருந்தாதான் அது வாழ்க்கை முழுமையாகும் மேடம். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களோட கருத்துக்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, மத்தவங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். சரி, ஓகே. நாம வந்து இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இன்பம் துன்பம் அப்படிங்கறது எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு இன்பம் அப்படின்னா யாருமே வந்து அதுக்கு வந்து என்னடா இவ்வளவு இன்பமா இருக்கிறோமே, இது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம எதுவுமே நம்ம வந்து அதை வந்து கேள்வி கேட்கறதுக்கோ அது ஏன் வந்துச்சு என்னன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கோ அந்த வேலைக்கு நம்ம போகவே மாட்டோம் இன்பத்தை பொறுத்தவரையிலுமே. அதே துன்பம் அப்படின்னா அது வந்து இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம், ஏன் நமக்கு துன்பம் வருது, எதனால வந்துச்சு, இது என்ன பண்ணுனா போகும் அப்படின்னு அதுல இருந்து நம்ம வெளியில விடுபடுறதுக்கு அப்படிதான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இன்பத்தை வந்து நம்ம வந்து அதை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது, ஆனா துன்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்ப ஒரு நம்ம வந்து எல்லாம் ஃபேமிலியில இருக்கிறோம், நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இருக்கிறோம்னு வைங்களேன், அங்க வந்து என்னன்னா ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க வந்து நம்மள வந்து ஒரு இடத்துல வந்து அவமானப்படுத்திடுறாங்க, ஒரு நிகழ்வுல நம்மள வந்து அவமானப்படுத்திடுறாங்க. அப்ப அவமானப்படுத்தும் போது என்னன்னா அது வந்து உண்மையான நடக்குதுதான், நிதர்சனமா அங்க வந்து அவமானப்படுறோம் தான். அந்த அவமானப்படுறது வந்து எப்படி நம்ம அத வந்து அந்த அவமானப்படுறதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா அது மெமரியா மாறிடுது. அந்த மெமரி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து இறந்து போன ஒண்ணுக்கு சமம் மெமரி அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து நம்ம அதனால ஒரு இதுவுமே இல்லை, அதை நினைச்சிட்டு இருக்கிறவங்க நமக்கு வந்து பிரச்சனை தான், அது வந்து இறந்து போனதுக்கு சமம் அப்படின்னு தான் நம்ம வந்து அந்த மெமரிய பார்க்கணும் இங்க. சரி, இந்த மெமரினால வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அதையே நினைச்சிட்டே இருப்போம், என்ன நம்மள வந்து ஏன் இப்படி அவமானப்படுத்தினாங்க, எதுக்காக அவமானப்படுத்தினாங்க, நம்ம வந்து என்ன இங்க தப்பு பண்ணணும், ஏன் அதாவது நம்ம இப்படி பண்ணியிருந்தோம்னா நம்மள அவமானப்படுத்தாம இருந்திருப்பாங்களா, நம்ம வந்து இதை அடுத்ததை இப்படி சரி பண்ணணுமா, ஏன் அதாவது அவமான உணர்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்போம். அப்ப அந்த அவமான உணர்வு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சி அப்படிங்கறதே வந்து அறியாமை அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்கணும். அப்படி இந்த அறியாமை அப்படின்னா என்னன்னா நமக்கு வர்ற உணர்வுகள் எந்த உணர்வா இருந்தாலும் சரி, இப்ப அவமான உணர்வு, அடுத்தது வந்து கோபம், கவலை,
பொறாம வஞ்சம் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். எதுவுமே வந்து நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு வரக்கூடாது, இதை நம்ம வந்து சரி பண்ணி ஆகணும், இது வந்து நம்ம தான் இதை வந்து சரி பண்ற பொறுப்பு நமக்கு தான் இருக்குது, ஏன்னா இது நமக்குள்ள இருந்துதான் வருது, இதை நாம தான் இதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற பொறுப்பு நம்ம கையில எடுத்துக்கிறோம். அப்படி பொறுப்பை கையில எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டு பண்ணுது. இப்ப ஒரு கோபமே படுறோம் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும், கவலைப்படுறோம் அதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும், இப்ப அவமானப்பட்டுட்டோம் ஐயோ இப்படி அவமானப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். இப்படி நம்ம வந்து அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து 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 அதனால வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாகி அதனால வந்து நமக்கு உடம்பும் வந்து பலகீனமாயி மனசும் பலகீனமாயி எந்த வேலையுமே நம்மளால வந்து ஒரு நிம்மதியாகவும் ஒரு சுகமாகவும் எந்த வேலையும் நம்மளால செய்யவே முடியாது. நாம வந்து உடம்பு நல்லா இருந்தா மனசு நல்லா இருந்தா தான் எல்லா வேலையுமே நம்மளால ஈஸியாகவும் ஒரு ஏன்னா வேலை செய்யறோன்ற ஒரு கஷ்டத்தோடையெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம். இது இப்படி இருக்கும்போது நம்மளால ஒரு வேலையும் செய்யவே முடியாது. சரி இந்த உடம்பு இவ்வளவு கஷ்டப்படுது இவ்வளவு துன்பப்படுது ஒன்றும் முடியல சரி டாக்டர்கிட்ட தான் இதுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம டாக்டர்கிட்டயே போறோம்னு வைங்க. அப்படி டாக்டர்கிட்ட போனாலும் அவரும் வந்து மனசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து உடம்புக்கு உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுது, கை கால் வலிக்குதா, தலை வலிக்குதா, இல்ல சளி பிடிச்சிருக்கா, இதுக்கு என்ன மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதை தான் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தாலுமே கூட ஆனா மனசு வந்து நமக்கு ஒரு நிம்மதியாவே இருக்கவே இருக்காது. ஏன் இப்படி ஆச்சு, இந்த மெமரியவே நினைச்சு 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 நமக்கு வந்து ரொம்ப குழப்பத்திலேயே இருக்கும். சரி இதுக்கு என்னதான் முடிவு, ஏன் இவ்வளவு வந்து நம்ம போராட்டத்தை பாக்குறோம், இந்த போராட்டத்துக்கு ஒரு விடுதலையே இல்லையா அப்படிங்கும் போதுதான் நமக்கு வந்து இது ஆன்மீகம்தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. சரி இந்த ஆன்மீகத்துல தான் போய் பார்க்கலாம், அதுக்காவது ஒரு தீர்வு இருக்கா, அங்கேயாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்ட்டு நம்ம போறோம். அங்க போனாலும் அவங்களும் வந்து உங்களுக்கு பயிற்சி முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு சொல்றாங்க. நாமளும் வந்து சரி அவங்க சொல்ற மாதிரி எல்லாமே செய்யறோம். அப்படி செஞ்சாலுமே கூட நமக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு நிறைவான ஒரு சூழலோ அமைதியோ எதுவுமே நமக்கு நிரந்தரமா கிடைக்கல. அப்பத்திக்கு செய்யறப்ப அந்த பயிற்சி முயற்சி செய்யறப்ப நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம நார்மல் லைஃபுக்கு வரோம், நார்மலா ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா உடனே அது வந்து நமக்கு எல்லா மன கஷ்டத்தையும் கொண்டு வந்துருது. இப்ப என்னன்னா இதுல நமக்கு வந்து முடிவே இல்லையா, இந்த ஆன்மீகத்துல போனாலுமே இவ்வளவு பிரச்சனையுமே இருந்துட்டுதான் இருக்குது, அதுக்கு முடிவு தீர்வு அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னு போராடிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு வந்து ஐயா வந்து இதுக்கெல்லாம் இவ்வளோலாம் நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை, இது வந்து ரொம்ப சிம்பிளானது, இது வந்து நீங்க மனசு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அந்த புரிதல் இருந்துட்டா நீங்க எப்படியாப்பட்ட மன கஷ்டத்தையும் மனசுல வர்ற கெட்ட எண்ணம் ஆகட்டும் இல்ல ஒரு கஷ்டம் ஆகட்டும் ஒரு வருத்தம் ஆகட்டும் கோபம் ஆகட்டும் பொறாமையாகட்டும் வஞ்சம் ஆகட்டும் எதுனாலும் சரி எப்படி வந்தாலுமே சரி அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம இந்த மனசை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த புரிஞ்சுக்கிறது தான் வந்து என்னன்னா மனசு அப்படிங்கிறது இயற்கையானது, அந்த இயற்கைய வந்து நம்ம வந்து குறுக்க போய் இயற்கையா வந்து நம்ம தடுக்கிற மாதிரி ஆகுது. இப்ப நம்ம வந்து மனசுல வந்து வர்றது எல்லாமே இயற்கை, அந்த இயற்கையில வந்து நாம இது எப்படி வரலாம், இது வரக்கூடாது, இது வந்ததுனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம போய் குறுக்கிறதுதான் இவ்வளவு பிரச்சனையுமே. இப்ப ஒண்ணும் இல்லை நம்ம சூரியனை பாக்குறோம்னு வைங்க, சூரியன் வந்து ரொம்ப இயற்கையானதுதான், அது வந்து இவ்வளவு வெயில் அடிக்குது இவ்வளவு வந்து வெப்பத்தை கொடுக்குது
இந்த இப்படி எல்லாம் வெப்பம் எல்லாம் கொடுக்க கூடாது, எனக்கு இவ்வளவு வெப்பம் எல்லாம் வேண்டாம், என்னால தாங்க முடியல, எனக்கு கொஞ்சம் வெப்பம் கம்மியா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா சூரியன் ஏதாவது கேக்குமா? அது எதுவுமே கேட்காது. அதே மாதிரிதான் நம்ம மனசும் வந்து சூரியன் எப்படி இயற்கையானதோ அதே மாதிரியே நம்ம மனசும் வந்து ரொம்ப இயற்கையானது. இந்த இயற்கையில வந்து வர்றது எல்லாமே போய்கிட்டேதான் இருக்கும். நாம வந்து அந்த வர்றது எது நமக்கு தேவையோ வெளியில புறத்துக்கு செய்யறதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து புறத்துல வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாமே தவிர அதை வந்து நான் சரி பண்றதுக்கோ இல்ல இப்படி வரக்கூடாது, இப்படி வந்தா தப்பு, இவ்வளவு அசிங்கமான எண்ணம் வருது, இவ்வளவு கேவலமான எண்ணம் வருது, இப்படிலாம் நான் நினைக்கலாமா, இப்படிலாம் எனக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறது தான் இங்க அது வேண்டாம்னு சொல்லிட்டு அதை நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது தேவையே இல்லை. அது எப்படி வந்தாலும் சரி, என்ன மாதிரியான உணர்வை கொடுத்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறது மட்டும்தான் இங்க ஒரே தீர்வு. இத வந்து நம்ம வந்து மனசு இப்படிதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம இதுல இருந்து நம்ம வந்து என்ன மாதிரி உணர்வு வந்தாலும் சரி, அது எப்படி வேணாலும் வந்துட்டோம், அதை வந்து ஏத்துக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். இன்னொன்னு என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வைங்களேன், அங்க வந்து நமக்கு எமோஷனல் வருது. ஒரு நிகழ்வு நடக்கும்போது அங்க எமோஷனல் வருது. அந்த எமோஷனல் வந்து அது வரும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம அன்கான்சியஸா தான் இருப்போம். அந்த எமோஷனல் வருது அப்படின்றது நமக்கு கான்சியஸா தெரியவே தெரியாது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு கான்சியஸ்க்கே நாம வருவோம். அப்படி கான்சியஸ்க்கு வரும்போதுதான் நம்ம பார்த்தோம்னா ஓ இது வந்து எண்ணம், இது வந்து உணர்வு, இது வந்து மெமரி, இதுலதான் நம்ம வந்து போய் பார்த்து மாட்டிக்கிட்டு அதை நம்ம வந்து போராடிக்கிட்டு இந்த போராட்டத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி போராடுறது தான் இங்க பிரச்சனை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த போராட்டத்துல இருந்து வெளியில வந்துட்டோம்னா அதுல இருந்து விடுபட்டுட்டா இதுதான் வந்து விடுதலை. இந்த விடுதலையதான் வந்து இப்ப ஒரு ஒண்ணும் இல்ல, நம்ம ரெண்டு கை இருக்கு, நமக்கு இந்த ரெண்டு கையும் வந்து இப்படி சேர்த்து புடிச்சிட்டு இருக்கோம்னு வைங்க. ஒரு பக்கம் வந்து இந்த கையை இழுக்கிறோம், ஒரு பக்கம் இந்த கையை இழுக்கிறோம். அப்படிங்கும் போது எதுவுமே நம்மளால இங்க ஒரு வேலையும் நம்மளால செய்யவே முடியாது. இப்ப மனசுல வர்றதும் அதேதான், நம்ம வந்து இது வரக்கூடாது, இது வர வேண்டாம், இது வந்தா தப்பு அப்படின்னு நம்ம போராடுறவர்களும் ஒரு வேலையும் நம்மளால செய்யவே முடியாது. நம்ம பாட்டுக்கு கையை பிழைச்சது வந்து இந்த கையை இந்த கையை எடுத்துட்டோம்னா போதும், நம்ம மனசுல வர்றதும் எப்படி வேணாலும் வந்துட்டோம் அப்படின்னு விட்டுட்டா போதும். நம்ம வந்து புறத்துல என்ன வேலையோ அதை நம்ம வந்து ஈஸியாவும் ரொம்ப சுமூகமாவும் நம்மளால செய்ய முடியும். அடுத்தது வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த இன்பமும் துன்பமும் வந்து எப்படி அப்படின்னா ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஐயா. என்ன அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும், அவங்க வந்து டூர் போறாங்க. டூர் போற இடத்துல வந்து டூர் வந்து கப்பல்ல போறாங்க, ஒரு தீவு கப்பல்ல போறாங்க. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கப்பல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, இப்ப வந்து நீங்க எல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம், சுத்தி பார்த்துட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு, இரவு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நீங்க கப்பலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அதுல ரெண்டு பேர்த்துல வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த தீவை பத்தி கொஞ்சம் அந்த பாஷையும் தெரியும், அந்த அந்த தீவுல என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறதும் தெரியும். ஓகேங்களா? இப்ப வந்து என்னன்னா அந்த தீவுல வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. போறப்ப வந்து அந்த அந்த தீவை பத்தி தெரிஞ்சவருக்கு வந்து சரி இங்க ஒருத்தர் எனக்கு தெரியும், நான் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ வந்து இருப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, சரி நீ போயிட்டு வாங்க, நான் அதெல்லாம் எப்படியும் சுத்தி பாக்குறது தான், நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த பக்கம் போறாரு, அவர் அந்த பக்கம் போறாரு. அந்த சுத்தி பாக்குறவர் என்னன்னா போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு வந்து பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. அந்த அரண்மனையில வந்து அவரை போனோம்னா அந்த அரண்மனையை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அது உள்ள இருக்கவங்க எல்லாம் வந்து இவரை ரொம்ப வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்கும் போது பூ கொத்தெல்லாம் கொடுத்து பொக்கையெல்லாம் கொடுத்து உள்ள வரவேற்பு கொடுக்குறாங்க. இவர் வந்து இப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. போனோடனே அங்க வந்து ஒரு இருக்கையில வந்து சிம்மாசனம் மாதிரி இருக்கு.
அதெல்லாம் உட்கார வச்சுட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க. இவர் வந்து இந்த அளவுக்கு உபசரிக்கிறாங்க பரவாயில்ல, இப்படி உபசரி இந்த இதுல வந்து இந்த ஊர்ல வந்து இப்படிதான் உபசரிப்பாங்களாட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து குடுக்கறதெல்லாம் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு இன்னும் என்ன வேணும்னு கேக்குறாங்க, கேக்குறத சொல்ல குடுக்குறாரு, குடுக்குறாங்க, இவரும் சாப்பிடுறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க இருக்கிறவங்க வந்து ஒரு பேப்பர் மாதிரி லெட்டர் மாதிரி ஒண்ணு குடுக்குறாங்க. அது வந்து லெட்டர் மாதிரி கொடுத்தா இவருக்கு அது என்னன்னே தெரியல. ஆக்சுவலா அந்த பாஷையில இவருக்கு எதுவும் தெரியல. சரின்ட்டு இதை வாங்கி இவர் வந்து வச்சுக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அது வந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அந்த பக்கத்துல இருந்து ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க. வந்துட்டு அவரை வந்து மரியாதையா கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு உயர் அதிகாரி கிட்ட இவரை கூட்டிட்டு போறாங்க. அவரு என்ன பண்றாரு, இவருக்கு வந்து கழுத மேல இவரை ஏத்தி உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாலையும் போட்டு ஒரு போர்டு ஒண்ணு வந்து கழுத்துல மாட்டுற மாதிரியும் செஞ்சு கழுத்துலயும் மாட்டிட்டு கழுத மேல ஊர்வலம் கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஊர்வலம் கூட்டிட்டு போறப்ப என்னன்னா எல்லாரும் வந்து ஊர்வலமா போகும்போது எல்லாரும் கை தட்டி சிரிச்சுட்டு பாக்குறாங்க. இவருக்கு என்னன்னா பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து ஒருத்தங்க நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இவங்கள இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் உபசரிச்சு மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. கழுத மேல உட்காந்துட்டு வர்றவரு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா இவரு போனது வந்து அந்த அரண்மனை மாதிரி இருந்தது வந்து ஹோட்டல், ஓகேங்களா. அந்த ஹோட்டல்ல வந்து இவரு சாப்பிட்டதுக்கு பில்லுக்கு பணம் கட்டல. அதுக்கு வந்து அவங்க அந்த ஊர்ல இதுதான் வந்து பனிஷ்மெண்ட். இது அவருக்கு அதை பத்தி ஒரு நாலேஜும் ஒரு விஷயமும் தெரியவே தெரியாது. இவர் வந்து இது நம்மள மரியாதையா நடத்துறாங்க அப்படின்னு மட்டும் இவரு நினைச்சிட்டாரு. ஆனா அவரு ஃப்ரெண்டு வந்து அந்த ஊர் வழக்கம் எல்லாம் தெரிஞ்சவர் வந்து பாக்குறாரு. பார்த்தோன்னா இவருக்கு ரொம்ப அவமானமா போகுது. ஐயோ இப்படி அவமானப்படுறானே, இவ்வளவு அவமானமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கப்பலுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவரும் வந்து முடிச்சுட்டு இவரும் கப்பலுக்கு வந்துடுறாரு. ஆனா இப்ப என்ன அப்படின்னா இவரோட கழுத மேல வந்தவரோட அனுபவத்துல நமக்கு வந்து எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க, எவ்வளவு வந்து உபசரிச்சாங்க அப்படின்னு அவரு வந்து அதை பெருமையாவும் சந்தோஷமாவும் நினைக்கிறாரு. அதே இவரோட அனுபவத்துல என்னன்னா இப்படி அவமானமா இருக்கிறாய், இத போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு அவமான உணர்வா இருக்கு. இப்ப எப்படின்னாலுமே நம்ம அதை பாக்குற விதம் என்ன எப்படி அப்படிங்கறதுதான் இந்த கதையை நம்ம சொல்றோம் நம்ம, ஓகேங்களா. இது வந்து எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி அதுல எப்படி நாம பாசிட்டிவா பாக்கலாம், அது எப்படி வேணாலும் வந்துட்டு போகட்டும், உள்ளுக்குள்ள மனசுல வந்து நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன பண்ணாலும் மனசுல வந்து எந்த வேலை செஞ்சாலுமே அதுக்கு பிரயோஜனமே இல்லை, நம்ம செய்யற வேலை எல்லாமே புறத்துல மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர மனசுக்கான வேலை அப்படிங்கிறது இங்க ஒண்ணுமே இல்லை. இத்தனை நாளா எல்லாருமே செஞ்சிட்டு இருந்தது மனச வந்து சரி பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப மனசை சரி பண்றதுக்கு ஒரு வேலையுமே கிடையாது, எல்லாமே நம்ம வெளியில புறத்துல செய்யறதுக்கான வேலை மட்டும்தான். நம்ம வந்ததே வந்து வெளியில புறத்துல வேலை செய்யணும் அவ்வளவுதான். மனசை சரி பண்றதுக்கு இங்க யாருமே வரவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இயல்பு இருக்கும், அவங்கவுங்க இயல்புக்கு அவங்கவுங்க இருப்பாங்க. நம்ம வந்து இத புரிஞ்சவங்கதான் வந்து சரி அவங்க அவங்க இயல்புல இருக்கிறாங்க இருக்கட்டும், நாம இது பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. புரிஞ்ச நாம தான் வந்து அவங்கள ஏத்து அவங்களை எப்படி அவங்க கிட்ட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம தான் பார்த்து நடந்துக்கணுமே தவிர இதுல யாரையும் மாத்துறதுக்கோ சரி பண்றதுக்கோ நமக்கு எதுவுமே கிடையாது. வேற என்ன இது இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இன்பமும் துன்பமும் வந்து மனசுல வந்து எடுத்துக்கிற விதம்தான். எது எதுனாலும் சரி இன்பமும் வந்து பெருசா இருக்க போறதில்ல, துன்பமும் பெருசா இருக்க போறதில்ல, ரெண்டுமே நமக்கு வந்து இங்க சமமாதான் இருக்குது. எதுவுமே வந்து இங்க நிலை இல்லாததுதான். இன்பமும் வந்தாலும் போயிடப்போகுது, துன்பமும் வந்தாலும் போயிடப்போகுது, எதுவுமே நிரந்தரமா இங்க இருக்கிறதே கிடையவே கிடையாது. மனசு அப்படிங்கிறதே வந்து நதி மாதிரி போய்கிட்டே இருக்கிறது தான். நாம வந்து அதை பிடிச்சு வைக்கணும், இது அப்படியே நிலைச்சு இருக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம போராட்டமே. அந்த போராட்டம் இங்க தேவையே இல்லாதது. இந்த புரிதல்னால இந்த போராட்டம் இல்லாம நல்ல சுகமான வாழ்வை நம்ம வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு என் உரைய முடிச்சுக்கிறேன்.
நீங்க இத இதுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் இல்ல உங்க அனுபவம் எது இருந்தாலும் சரி நீங்க சொல்லலாம் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க கேள்விகள் எதுவும் இல்லையா இல்ல கேள்விகள் இருக்கணும் அப்படின்றது இல்ல உங்களோட ஒபீனியன் இல்ல நீங்க எப்படி இத பாக்குறீங்க உங்களோட அனுபவம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நீங்களும் ஷேர் பண்ணீங்கன்னா தான் மத்தவங்க கேக்குறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும் கொஞ்சம் அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாவது நாம வந்து புரிஞ்ச நாம எப்படின்னா ஒரு தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அது வந்து எப்படி வந்து சரிச்சு போட்டாலும் சரி எந்த பக்கம் வந்து படுக்க வச்சாலும் சரி தஞ்சாவூர் பொம்மை நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து எந்த பக்கம் நம்ம சரிச்சு போட்டோம்னாலும் அது எந்திரிச்சு நேரா நிற்கும் அதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம் மனசு என்ன மாதிரியானா வேலை செய்யுது எப்படி நம்மளை வந்து பாடாப்படுத்துது இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தலையாட்டி பொம்மை மாதிரி நம்மளும் வந்து எவ்வளோதான் சரிச்சு போட்டாலும் சரி எங்க வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி சரி என்ன பண்ணலாம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த வேலைக்கு நம்ம போயிடுவோம் தலையாட்டி பொம்மை எப்படி நிக்குதோ அதே மாதிரி ஸ்டெடியா நின்று நம்ம வேலை பார்ப்போம் இதே புரியாதவங்கதான் வந்துட்டு இதுல ஐயோ இப்படி கஷ்டம் வந்துருச்சு இவ்வளவு அவமானப்படுறமே இவ்வளவு கோபம் வந்துருச்சு இவ்வளவு வந்து மன கஷ்டமா இருக்குது வருத்தமா இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஏக்கமா இருக்குது அப்படின்ட்டு எல்லா பக்கமும் வந்து அந்த தலையாட்டி பொம்மை வந்து இந்த பக்கம் படுக்க வச்சா பரவாயில்லையா இந்த பக்கம் படுக்க வச்சா பரவாயில்ல தட்டி 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 நம்ம வந்து அதை ஒரு மனசை வந்து ஃப்ரீயா போறதுக்கு அலோ பண்றதே கிடையாது இது வந்து நம்ம வந்து புரிஞ்ச நம்ம தான் வந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்ம வந்து எல்லாமே சரி எல்லாமே ஓகே தான் நம்ம செய்யறதுக்கு மட்டும்தான் இங்க வேலை அப்படின்னு புரிஞ்சு நம்ம வேலை செய்வோம் கார்த்திக் பேரு ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க ஹலோ சொல்லுங்க கேக்குது கேக்குது கேக்குதா மேடம் கேக்குதுங்களா கேக்குதுங்க சார் என்னுடைய கேள்வி என்னன்னா எதை வந்தாலும் நம்ம புறத்துலதான் வேலை செய்யணும் எதை வந்தாலும் அதை உள்ள ஏத்துக்கிட்டு அது அதோட குழப்பம் இல்லாம நீங்க வெளியே வந்துடணும் புறத்துல என்ன செய்யறோமோ அதுதான் நடக்கும்ன்றீங்க எனக்கு புரியுது இப்போ ஒரு செயல் சொல்றேன் நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டோம் புரிஞ்சதுங்களா அந்த கடன் அவர் தருவாருன்றது ஏக்கம் உள்ளவே இருக்கு அப்ப வந்து அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது தருவாரா தரமாட்டாரா அவர் கொடுக்குவாரா கொடுக்க மாட்டான்றதுதானே அந்த மனம் வந்து இயங்குது அப்போ நீங்க அதை புறத்துல வேலை செய்ய புறத்துல வேலை செய்யறதுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மனம் அடங்கிடுதுன்னு சொல்றீங்க அப்ப அது அந்த நிகழ்ச்சி எப்படி அவர் கொடுக்குற வரைக்கும் அந்த மனம் வேலை செய்யும் தானே அதாவது சார் இப்ப வந்து இது வந்து புறம் சம்பந்தமானதுதான் இது ஏன்னா
வந்து இது வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து எப்படி பேசி எப்படி வாங்கணும் அப்படிங்கற யோசனை அதுக்கு கால்குலேஷன் எல்லாமே போடணும். நான் என்னன்னா மனசு வர கஷ்டத்தை தான் வந்து நம்ம வரக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகேங்களா? கூடாது ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டாங்களே அதை நான் சரி பண்ணணும், எனக்கு கவலையை சரி பண்ணணும், எனக்கு கோபத்தை சரி பண்ணணும், இப்படி நான் கோவப்பட்டுட்டேன் இத வந்து எனக்கு இருக்குது இந்த ஏக்கத்தை நான் சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசாதான் நம்ம சரி பண்ண கூடாதுன்னு சொல்றமே தவிர இது வந்து புறத்துக்கான இதுக்கு வந்து நீங்க சிந்திச்சு செயல்பட்டு அவங்க கிட்ட எப்படி பேசுனா என்ன மாதிரி சொன்னா அவங்க பணம் தருவாங்க அப்படின்னு நம்ம அது வந்து சிந்திச்சுதான் ஆகணும் சார். அதுக்கெல்லாம் வந்து இதுக்கு வழியே கிடையாது, அது செயல்பட்டுதான் ஆகணும். இல்லைங்க மேடம், நான் சொல்றது புரியுது. நீங்க ஒரு செயல் வந்து நடக்கிற வரைக்கும் அந்த மனம் வந்து இப்படி போகுது அப்படி போகுதுன்ற மாதிரி மனம் செயல்பட்டு தானே இருக்கும் மேடம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு செயல் நடக்குது, அந்த செயல் நடக்கிற வரைக்கும் அதுக்குண்டான கேள்விக்கு உண்டான பதில் கிடைச்சிச்சுன்னா மனம் அடங்கிடுது. ஆனா அந்த செயல் நடக்கிற வரைக்கும் அந்த மனம் இயங்கிட்டு தானே இருக்கும் மேடம். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியலையா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். அதாவது அந்த இயக்கம் நடந்தாதான் நம்ம எல்லாமே வசூல் பண்ண முடியும். இல்லைங்க, ஆமா, அந்த இயக்கம் நடந்து முடிஞ்சு ஒரு ரிசல்ட் ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த மனம் வந்து இப்படியா அப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த செயல் திறன் நடந்துட்டு தானே இருக்கும். அப்ப அதுக்கு முடிவு கிடைக்கிற வரைக்கும் அந்த மனம் வந்து இயங்கிட்டு தானே இருக்கும். வேலையே செய்ய முடியும். அது வந்து அததான் நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு வெளியில புறத்துக்கான வேலைங்கும் போது அதை அப்படிதான் இருக்கும். அதுதான் நேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு தான் நம்ம சொல்றோம். ஏன் வந்து குழம்புறோம் அப்படின்றதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ண தேவையில்ல. இதுக்கு வந்து இப்பதான் வரும், இதுதான் நேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தான் இங்க முக்கியம். ஓஹோ, சரி. ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, புறத்துல வேலை செய்யும் போது மனம் அடங்கிடுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. புறத்துல நம்ம மனச போட்டு குழப்பாம இருக்கா அந்த செயல்ல புறத்துல வேலை செய்யும் போது மனம் அடங்கிடுதுன்னு சொன்னீங்க. அதுக்கான அதனால கேட்டேன். இல்ல, அது வந்து புறத்துல வேலை செய்யும் போதுன்னா நம்ம என்ன வேணாலும் காமிக்கும், அது நம்ம தேவையானதை எடுத்துக்கணுமே தவிர மீதி புறத்துக்கு ஏன்னா ஒரு கேள்வின்னு எடுக்கும் போது அதுக்கு உண்டான வழி வந்து நாலு வழி கிடைக்கும். ஒரு பாதையினு எடுக்கும் போது நாலு வழி கிடைக்குது. அதே மாதிரி ஒரு மனசுல ஒரு செயல்படும் போது அதுக்கு நாலு விதமான எண்ணங்கள் வருது. அப்ப அந்த எண்ணங்கள்ல புறத்துல எந்த எண்ணங்கள் எடுத்துக்கணும்ன்றது நம்ம முடிவு எடுக்கிறது. புரியுதா? மனம் ஒரு செயல் எடுக்கிறோம், அதுக்கு நாலு எண்ணங்கள் ஒரு உதிக்குது. அந்த எண்ணங்களை எந்த செயல்பாடுல எந்த எண்ணத்தை எடுத்துக்கிறது மேடம், அது கேட்கும். இது வந்து புத்தி நமக்கு என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம எடுக்கணும். அந்த இடத்துல நமக்கு எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், ஏன்னா அந்த நீங்க தான் வந்து ஹேண்டில் பண்றீங்க. இப்ப போது நம்ம வந்து இதுதான் கண்டிப்பா நடக்கும், இப்படிதான் நடக்கும் சொல்லவே முடியாது. இது வந்து நம்ம மனசுக்குன்னா இதெல்லாம் இப்படி உணர்வு வரும் நம்ம பார்க்க தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனா புறத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து கேள்விகள் இருந்தா கேக்கலாம். யாராவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுனாலும் கேளுங்க, இல்ல உங்க அனுபவத்தை சொல்றதுனாலும் சொல்லலாம். சார், குமார் சார் வந்திருக்கீங்க, வாங்க சார். மேடம், ஆக்சுவலா இப்போ நம்ம இப்ப ஒருத்தர் முன்னாடி பேசினார் இல்லைங்களா, ஆக்சுவலா இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துல அது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் தான் அவர் பேசினது. எனக்கே கூட அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டா இருக்க யாரோ ஒருத்தர் கூட சில நேரத்துல வந்து என்ன பண்ணா, எப்போ ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப் பண்றோம் நம்ம. அப்புறமா வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம வந்து கொடுத்துறேன்னு, அதாவது நம்ம வந்து என்னன்னா, அவர் என்னன்னா, நம்ம வந்து இப்ப நம்ம இந்த புறத்துலதான் இந்த வேலையை செஞ்சாகணும்ன்றது நல்ல கரெக்ட்.
ஆனா புறத்துல ஒண்ணுமே செய்ய முடியலன்னும் போது அது ஃபுல்லா அகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி அது என்ன மாதிரி கிடப்போதான், இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுக்கல நான் என்ன பண்றது, ஐயோ இவ்வளவுமே போச்சு, இவர் என்ன கேஷுவலா பதில் சொல்றாரு கடத்த வாங்கிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. ஆனா என்ன பண்ணணுனாக்கா அவர்கிட்ட போய் உட்காந்து பொறுமையா நம்ம வந்து பொறுமையா உட்காந்து பேசினாக்கா அவர் அடுத்த மாசம் தருவார், சரி அடுத்த மாசம் தருவார்னாக்கா அடுத்த மாசம் வரலயே கரெக்டா மனசு ஒரு மாசம் அமைதியா இருக்கும், மறுபடியும் மனசு நீ போய் கேட்கவில்லையே கேட்கவில்லையே அப்படின்ற மாதிரி ஆனா அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா என்ன உணவுனாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இப்ப வந்து நீங்க வந்து ஓவரா நீங்க அவரை ப்ரெஸ் பண்ண கூட என்னால தர முடியாதுப்பா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்பா அப்படின்ற கேஸ் எல்லாம் நடந்திருக்குது. இப்ப நீங்க ஃபர்தரா வந்து வெளியில செய்யறது ஒண்ணுமே கிடையாது, நீங்க ஃபர்தரா ஏன்னா இப்போ நீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல போய் அவர் மேல கேஸ் போடுற அளவுக்கு நம்மளுக்கு மனிதாபிமானம் இல்லாத அளவுக்கும் போ வேண்டான்ற மாதிரி இருக்கும். இல்ல இன்னொன்னு வந்து என்னக்கா இப்ப யாராவது ஒருத்தர் வந்து போலீஸ் கேஸ் போனாக்கா இதுக்கு முன்ன போலீஸ்க்கு போகணும் அப்புறம் லாயர் போகணும் அப்புறம் இது போனா எப்படி என்னன்றதுலாம் இதெல்லாம் நம்ம நினைக்கும் போதே என்னன்னா இன்னும் மனசு நம்மள வந்து அந்த வரக்கூடிய ஒரு அன்பிளசன்ட் இது இன்னும் அது ஒரு இது பயமுறுத்தலாவோ ஒரு கவலையாவோ தான் மாறுது. அது ஐடியா கொடுக்குத ஒழிய நம்ம அவங்க சொல்றதுக்கு பதிலாக நம்ம திருப்பி திருப்பி ரியாக்ட் பண்ண முடியாது. ஏ இப்ப நம்ம வந்து கொடுத்துட்டுக்கிறோம், திரும்பி வாங்கும்போது என்ன சொல்றானுங்கனாக்கா ஒரு முடிவு பண்ணும், சரி ஓகேப்பா ஒரு அவர் கொடுக்கும்போது வாங்கிக்கலாம், ஆனா நம்ம வந்து கான்ஸ்டண்டா கேட்டுக்கிட்டு இருக்கணும், அது வந்து கான்ஸ்டண்டா கேட்டுக்கிட்டு இருக்கணும், நம்ம கேட்காம இருக்குவானா, ஆனா அவரு அவர் எப்ப வருதோ அப்பதான் கொடுப்பாரு, அதுக்குள்ள எப்ப கொடுப்பாரு எப்ப கொடுப்பாரு நம்ம வந்து மனசுக்குள்ள அகத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கணும், அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும் பாத்துக்கலாம். ஏன்னா அவரு கொடுக்கும் அவரு கொடுக்கறதுக்கு லேட் ஆயிட்டு இருக்குது, நானும் தினம் தினம் டார்ச்சர் ஆயிட்டுக்கிறேன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அவரு அந்த ஒரு முடிவு எடுக்கணும், அவரு சரி அவரு கொடுக்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்பரரியா முடிவு எடுத்தானாக்கா அது வரையும் மனசு அமைதியா இருக்குது, அது அமைதியா இருக்கும், சரி அடுத்த மாசம் தரணிக்கிறாரு, அவர் அடுத்த மாசம் கூட தருவாரான்னு தெரியல, அடுத்த மாசம் தரணிக்கிறாரு, இன்னைக்கு இப்ப சொல்லிடுறாரு அடுத்த மாசம் தரணிக்கிறாரு, அடுத்த மாசம் போனா இன்னும் ஒரு மாசம் கூட டைம் கேட்பாரு, சரி ஓகே அடுத்த மாசம் தரன்னு சொல்லிடுறாரு பாக்கலான்னு சொல்லிட்டு இப்படி இருக்கலாம். இல்ல நம்ம போனோம்னாக்கா அதனால வேற இல்ல வேற மாதிரி டீல் பண்ண அவரு நாலு ஐடியா வருதுன்ற இல்லைங்களா, நாலு ஐடியாவில ஒரு ஐடியா சப்போஸ் வந்து அவரை ஏன்னா வந்து ஆளு வச்சு மிரட்டலாம், அவரு போலீஸ்க்கு போனாருனாக்க வந்து போலீஸ் கூட வந்து அவங்களுக்குதான் சப்போர்ட் பண்றாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணா கடன் வாங்கினவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் வந்து இன்னும் சொல்ல போனாங்கன்னா ஒண்ணு சின்னதா வந்து ஒரு ஏதாவது ஒரு இதுல வந்து என்ன இவர் வந்து நான் இப்ப இந்த கொரோனா பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னை வந்து இவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, நான் தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம், நம்ம கதை காலி. ஏன்னா அவர் அந்த அந்த நிறைய ஐடியாக்கள் எல்லாம் வருது இல்லைங்களா, அதுல ஒரு ஐடியா வந்து த்ரெட்டனிங் கூட இருக்கும், ஆளை வச்சு என்ன மிரட்டலாமான்னு கூட வரும் அந்த ஐடியாவில். ஆக்சுவலா அப்படிலாம் போகும்போது அது விபரீதங்கள் வேற மாதிரி போகும்போது இன்னும் மென்டல் டார்ச்சர் ஆயிரும் நம்மளுக்கு, நம்மளுக்கு அதுக்கு ஒரு நம்ம கொடுத்த காசை வாங்குறதுக்கு பதில் இன்னும் ஒரு அதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனல் அமௌண்ட் நம்ம அதுக்கு நம்ம செலவு கைவிட்டு போற மாதிரி ஒரு பிரச்சனை தான். அதனால அவர்கிட்ட போய் நிதானமா உட்காந்து பேசி என்னுடைய பிரச்சனைகள்லாம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி சூழல் தான் நான் வாங்கி கொடுத்தேன், இப்ப நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அந்த உண்மையால இவர் உண்மையிலே இவர் பாவம் கொடுத்துட்டு நம்மளுக்கு கஷ்டப்படுறான்றதை நம்மளுக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ண வைக்கும் போது அந்த ரிசல்ட் எடுப்பா, நான் எப்படின்னா கஷ்டப்பட்டு நான் கொடுத்துறேன் அடுத்த மாசம் போது அந்த ரிசல்ட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். நம்ம உட்காந்து மனசு எப்பவுமே என்ன பண்ணும், அந்த புற மனசு பயமுறுத்திட்டே தான் கிடக்கும், இவன் கொடுக்க மாட்டான் அவ்வளவுதான், நம்ம காசு போச்சியான்னு சொல்லிட்டு தான் இருக்குது, அது ஒரு பக்கம் சொல்லிட்டே தான் இருக்கும், ஆனா அது நம்மளுக்கு நம்ம அதுலயே நம்ம நாட்டை இருக்கிறதுனால நம்மளுக்கு டார்ச்சரஸா தான் இருக்குது, அது வேற ஒண்ணும் இல்லை. நாம என்ன பண்ணனும், ஒரு முடிவுக்கு வரும்போது மனசு அமைதியாயிருது, சரிப்பா அவரு தான் அடுத்த மாசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல, வெயிட் பண்ணுவோம்பா வெயிட் பண்ணுவோம். அவரு ஆக்சுவலா நம்ம பகவத்தாய கூட நினைக்க ஒரு முடிவு எடுக்கணும், ஒண்ணு செய்யணும்னு முடிவு எடுக்கணும், இல்ல செய்யக்கூடாதுன்னு முடிவு, இல்ல கொஞ்சம் தள்ளி போடணும், ஆக்சுவலா தள்ளி போடுற முடிவுல கொண்டு வந்தல, அது கொண்டு வரும்போது கொஞ்சம் அவருக்கு அந்த கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுன்றதான் அது அவங்க. ஏன்னா அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தார், பாவம் அவரு நாலு ஐடியா வருது எனக்கு எந்த ஐடியா ஃபாலோ பண்றதுன்னு தெரியல என்ன வரும்ல, அதுக்காக தான் அடிஷனல் அது. ஓகேங்க சார், நன்றி நன்றி மேடம், தேங்க்யூ. அருணன் அப்படின்னு வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம். வணக்கம் சார். அதாவது இன்பம் துன்பம் என்றது உடல் சார்ந்த பிரச்சனையா இல்ல மனம் சார்ந்த பிரச்சனையா, ஏன்னா ரெண்டும் இருந்தாதானே நம்ம உணர்வு மட்டும் இதுவும் பண்ண முடியும். சார் நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கிளியரா கேக்கலையே. இல்ல அதாவது இன்பம் துன்பம்ன்றது உடல் சார்ந்த பிரச்சனையா இல்ல மனம் சார்ந்த பிரச்சனையா, ஆனா ரெண்டும் இருந்தாதானே
நம்ம இயங்க முடியும். உயிரை விட்டு உடலை பிரிக்க முடியாது, உடலை விட்டு உயிரை பிரிக்க முடியாது இல்லைங்களா? மனமும் உடல் சார்ந்த இதுதான் நம்ம அனுபவிச்சாகணும் இல்லைங்களா? ஆனா பெரும்பாலுமே வந்து ஆனா அது மனம் சார்ந்த பிரச்சனையாக தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா உடல்ல உபாதைகள் இருந்தாதான் நம்ம உடலை பத்தி நினைப்போம் இல்லைங்களா? உபாதைகள் இல்லாத போது நம்ம உடல இருக்கான்றதே நம்ம மறந்துடுவோம். ஆனா மனசுன்றது எப்ப இயங்கி கொண்டே இருக்கிற ஒரு இது. ஆனா அது மனம் சார்ந்த பிரச்சனையாதான் இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம சரி செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கான தீர்வுகள் என்னன்றதுதான் உங்ககிட்ட இப்ப நமக்கு. அதான் சார், இப்ப நம்ம வந்து பார்த்த தலைப்பு வந்து என்னன்னா, இது வந்து மனம் சார்ந்ததா, இன்பம் துன்பம்ன்றது மனம் சார்ந்ததான் தான் நம்ம பார்த்தோம். அப்படின்றத நம்ம பாக்கல. வந்து நமக்கு வந்து மனசுனாலயும் உடம்பு கெடலாம், இல்ல உடம்புலயும் மனசு கெடலாம் ஓகேங்களா? இல்ல வந்து நம்ம வந்து மனசுனால உடம்பு கெடுது அப்படின்னா, மனசுல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மனச வந்து சரி பண்ணணும்னு போராடுறவர்களும் நமக்கு உடம்பு கெட்டுட்டு தான் இருக்கும். இது வந்து உடம்புனால கெடுதுன்னா, சரி அது உடம்புக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கடையில வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னாதான் வந்து நமக்கு வந்து சரியாகும் போது மனசும் வந்து சரி சரியா நம்பிக்கை வரும். எல்லாம் இதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்வி கேட்டாங்களாங்கம்மா, எல்லா இடங்களையும் இந்த கடன் பிரச்சனை தான் பெருசா இருக்கு. ஏன்னா இந்த கொரோனா காலத்துல கொடுத்தவங்களும் குடிக்கிறாங்க, வாங்கினவங்களும் குடிக்கிறாங்க. இப்ப ஏதோ சொல்லுவாங்க, கடன் பட்டார் உழைப்பு கலைஞர் இளைஞர் சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா அதுல இருந்து மேல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது என்ன, அது எப்படி சரி செய்யறதுன்றதான் ஒண்ணும் புரியலைங்கம்மா. அது இப்ப எல்லாமே வந்து லாக்டவுன்றதுனால எல்லாத்துக்கும் வந்து பண கஷ்டங்கிறது பொதுவான இதா ஆயிடுச்சுங்க சார். வந்து அத எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லைங்க சார். உலகம் ஃபுல்லாவே அந்த பிரச்சனையா தான் இருக்குது. ஆனா அதை மாத்துறதுக்கு சில என்னப்பா புக்கோ ஏதோ படிச்சோம்னா அந்த அந்த ஞாபகம் மறந்து போகுது. அப்ப நம்ம புக்ல லைச்சிட்டோம்னா அந்த சிந்தனைகள் இல்ல, அவன் கொடுக்கணும் இல்ல நாம அவனுக்கு கொடுக்கணும்ன்ற சிந்தனை வரமாட்டேங்குது. ஆனா அதை விட்டுட்டு நம்ம எப்படி அந்த புற உலக வாழ்க்கைக்கு வந்தோன்னே அதை மறுபடியும் அந்த சிந்தனை வந்துருது. அது அது வர்றதுதான் சார் இயல்பே, அதை வந்து நம்ம மாட்ட முடியாது இல்ல. அது எல்லாமே நம்மளால செய்யவும் முடியும். அவர்கிட்ட மணி கேக்குறதுனால அப்படி வந்தாதான் நம்ம கேட்கவும் முடியும். ஆமா ஆமா, இன்றைய சூழ்நிலை அதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கு. சரி 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 தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. காந்திநாத் சொல்லுங்க சார். பேசலாமா மேடம்? பேசலாம் சார், கேக்குதுங்க சார், சொல்லுங்க. ஹலோ சார், கேக்குது சொல்லுங்க. கேக்குதா மேடம்? கேக்குதுங்க சார். அதாவது நிகழ்காலத்தை மட்டும் நினைச்சோம்னா, நிகழ்காலத்தை மட்டும் நினைச்சோம்னா நீங்க சொன்ன மாதிரி மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் மேடம். நிகழ்காலம் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க என்கிட்ட பேசுறீங்க, இத மட்டும் நினைச்சாவே மனச வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலான்றது என்னுடைய எண்ணம். சரிங்களா? அதாவது சார், நம்ம வந்து இங்க கண்ட்ரோல் பண்றதுக்கோ அதுல இருந்து புறக்கணிக்கிறதுக்கோ அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கோ நம்ம இங்க சொல்லவே இல்லை. நம்ம மனச வந்து விடுதலை பண்றதுக்கு நம்ம இங்க வந்து சொல்றோம் ஓகேங்களா? ஆமா ஆமா ஆமா, கிளியர் ஆயிரும். ஓகே ஓகே. ஏன்னா புறத்துலதான் வேலை செய்யணும்னு போது நீங்க சொல்லும் போது நிகழ்காலத்தை மட்டும் நினைச்சோம்னா புறம் நல்லா வேலை செய்யும், அகம் வந்து அடங்கிடு. என்னுடைய கருத்து மேம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஏதாவது உங்களோட அனுபவம், உங்களோட கேள்விகள் எது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம்.
இல்ல நான் பேசினது ஏதாவது டவுட் இப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அதுல ஏதாவது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு நமக்கு டைம். மேடம் இப்போ இதே மாதிரி சூழ்நிலையில நம்ம ஒரு சரணாகதின்ற ஒரு நிலையை தவிர வேற என்ன அடைய முடியும்? இப்போ நம்ம இப்ப நம்ம பணம் இருக்கிற சமயம் கொடுத்தோம், இப்ப நம்மளண்டையும் பணம் இல்லை, கொடுத்தவரண்டையும் பணம் இல்லை. இப்போ நம்ம வந்து அதை யோசிச்சு யோசிச்சு என்ன ஆக போகுது? பணம் வந்தாதான் நமக்கு நம்மளுடைய சர்வைவல் இருக்கு, அந்த சூழ்நிலை கரெக்ட் தான். பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல பாருங்க, துயில் உரையிற சமயம் எவ்வளவோ புடிச்சுக்கிட்டு திரௌபதி போராடுறாங்க, ஒண்ணு முடியாத சமயம் கையை விட்டுட்டு கிருஷ்ணான்னு கூப்பிட்டப்பதான் அந்த சரணாகதி விட்டுட்டு நீ என்னை காப்பாத்திக்கோ, நீ என்னை காப்பாத்துன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல வர சமயம்தான் வந்து கடவுள் அருள் புரிஞ்சுதான் நம்ம படிக்கிறோம். இப்ப இப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து சரணாகதி இறைவன் நடத்துறதுதான் வழி, வேற வழி இல்ல அப்படின்னு நம்மள சாந்தப்படுத்திக்கிறது ஒரு வழியா இருக்குமா? அதுதான் சார் வழியே, வேற வழியே கிடையாது. இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அதை ஏத்துக்கிறது தான் இங்க வழியே. அப்ப இது வந்து அகத்தே நம்ம இந்த நிலையை எடுத்துட்டோம்னா புறத்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். ஆமா, ஏன்னா அகத்துலதான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம், புறத்துல வந்து பணாங்க போயிடுச்சு. அது என்ன பண்ண எப்படி வரட்டுமோ, எப்ப வரட்டுமோ வரட்டும். நம்ம இப்ப சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? அது அந்த சரணாகதி ஆனோம்னாதான் நம்ம அடுத்த வேலையை வெளியில நம்மளால செய்ய முடியும். இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியும் நம்மளால செய்யவே முடியாது. இதையே நினைச்சு உட்காந்துட்டு இருந்தோம்னா வெளியில நம்மளால வேலை செய்யவே முடியாது. சரி மேடம், சரி மேடம், ரைட் ரைட், நன்றி மேடம், நன்றி. இதை வந்து இதுக்குன்னு கிடையாது, எல்லா சிச்சுவேஷனுக்கும் அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். சரி சரி, நல்லது மேடம், நல்லது மேடம், நன்றி மேடம். கவிதா ரவி வந்திருந்தீங்க, வாங்க. கேக்குதா மேம் பேசுறது? ஹலோ மேம், கேக்குதா பேசுறது? கேக்குதா, நீங்க பேசுறது கேக்குது. வணக்கம் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களோட பிளெஸிங்ஸ், ஐயாவோட பிளெஸிங்ஸ், இவங்க எல்லாரோட இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் மேம். இப்ப எதுக்கு நான் இன்னைக்கு அட்டன் பண்ணனா, ஸ்டார்டிங்ல நான் எப்படி உங்களுக்கு எல்லாம் தொல்ல பண்ணேன் அது எனக்கு இன்னும் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப தொல்லை பண்ணிட்டு, எஸ்பெஷலி உங்களை அடிக்கடி ஃபோன் பண்ணி மாமியாருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பொறுமையா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ள அது புரியலையே புரியலையேன்ற ஒரு தவிப்பு இருக்கு. அது கொஞ்ச நாள்ல அது சரியாயிடுது மேம், அந்த புரிதல் தானா மெது மெதுவா அது வந்துடுது. ஆனா அந்த தாட் போறதும் இருக்கு, ஆனா அந்த ரேஷியோஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது இன்னும் ஃபுல்லா கம்மி ஆயிடும்னு அது எதிர்பார்க்கவும் கூடாது, அது வேற இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். ஸ்டார்டிங்ல எனக்கு அப்போ ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம சொல்லுங்க மேம், 9:30க்குலாம் ஃபோன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுக்கு, ஜீவமணி ஐயாக்கு, உஷா மேமுக்கு, சரவணன் ஐயாக்கு, அனந்த் ஐயாக்கு, எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நம்ம வந்து ஐயாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவரு இந்த புரிதலை நமக்கு கொடுக்கலன்னா எல்லாருமே மன கஷ்டத்துல எவ்வளவு போராட்டத்துல சிக்கி தவிச்சிட்டு இருப்போம் நம்ம. மட்டும்தான் இது வந்து கோடான கோடி நன்றிகள் சொல்லணுமே தவிர வேற வழியே இல்ல. வேற எதுவும் பண்ணாலுமே அது வந்து ஒரு நன்றி கடன் அப்படின்னா இத வந்து எதுக்கு கொண்டு போய் சேர்த்துணும்? மத்தவங்களும் நம்மள மாதிரி ஃப்ரீயா எந்த நிம்மதியாவும் சந்தோஷமாவும் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்துணுன்றது தான் ஐயாவுக்கு செய்யற நம்ம நன்றி கடனா நான் நினைக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்லைங்க.
அது கூட அந்த ஒரு பசங்க ரெண்டு பசங்களை மேனேஜ் பண்ணிட்டு வீட்டுல ஃபேமிலி பண்ணிட்டு ஒன்னாறு இல்ல உட்காரணும்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும் அது நல்லாவே தெரியுது மேம். அண்ட் உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் எல்லாருமே, பிகாஸ் இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுனாலதான் அது கொஞ்சம் கொஞ்சமா இன்கேஸ் இப்போ நடுவில் திருப்பி ஷேக் ஆகும்போது இந்த மீட்டிங் வந்து அப்படி பில்லர் மாதிரி சப்போர்ட் மாதிரி இருக்குது மேம். அப்போ ஓகே திருப்பி ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் குமார் சார் வந்திருக்கீங்க வாங்க சார். கேக்குதுங்களா மேடம்? ஆக்சுவலா இப்போ இதெல்லாம் இதனாலதான் பகவத்யா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டோட்டல் மைண்ட் கான்செப்ட் ஒண்ணு கொண்டு வந்து கேட்டேன். யோசிச்சேன் ஆக்சுவலா என்னன்னா நம்ம வெளியில ஒரு பிரச்சனை அது மனசுல பயங்கரமா பாதிக்குனாக்கா நம்ம சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நாம என்ன பண்ணணும் அந்த டோட்டல் மைண்ட் கிட்ட சப்மிட் பண்றது மட்டும் தான் நமக்கு வேலை. அதான் இப்ப இந்த ரியாக்டிவ் மோடு இந்த மோடெல்லாம் சொல்றாரு இல்லைங்களா, ரியாக்டிவ் மோடு வந்து இன்னொன்னு வந்து ரிசெப்டிவ் மோடு. நம்ம ரியாக்டிவ் மோட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி வெளியில நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரிசெப்டிவ் மோடுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்றதோட சரி, மத்தல டோட்டல் மைண்ட் பாத்துக்கோம். அவர் டோட்டல் மைண்ட் பாத்துக்கோன்னு சொல்லிட்டாக்கா இப்ப எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, அது வந்து வெளியில வந்து வெளியில நடக்கிற வேலைக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆக்சுவலா நம்ம டோட்டல் மைண்ட் வந்து என்னன்னு கேட்டா இந்த காஸ்மிக் மைண்டோட லிங்க் ஆயிருக்குது. ஆக்சுவலா நம்மளுக்கு அந்த சப்மிட் பண்ணும்போது அது சில வேலைகளை பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வழிமுறைகள்லாம் வருது. ஆனா அது நம்ம நம்ப நம்ப நம்புறது கிடையாது. நீங்க சப்மிட் மட்டும் பண்ணிட்டு என் வேலை நடந்துருமா அப்படின்னாக்கா நடக்குது, வேலை நடக்குது, அது நம்ம அதுக்கு பொறுமையா இருக்கணும். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து நம்ம இப்போ இவங்க எல்லாம் சொன்னாங்க இப்போ இந்த சரணாகதி என்ற ஒருத்தர் நல்ல பாயிண்ட் சொன்னார். நம்ம சரணாகதினாக்கா ஆல்மோஸ்ட் அதான் சப்மிட்டிங் த நம்ம அந்த ப்ராப்ளத்தை மட்டும் சப்மிட் பண்ணி விட்டுருது. அது அவர் கடவுள்கிட்டன்னு சொல்லி சொன்னாரு. நாம் என்ன பண்றோம்னாக்கா அந்த நம்ம கிட்ட அந்த மைண்ட்ல டோட்டல் மைண்ட் கிட்ட நம்ம சப்மிட் பண்றோம். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாடா குரூப்ல இருந்த டாடா வந்து என்ன சொன்னாருனாக்கா இந்த கொரோனா காலத்துல இப்பெல்லாம் யாரும் லாப நஷ்டத்தெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க வந்து உயிரோட மட்டும் இருக்கிறீங்களான்னு பாருங்க, அது மட்டும் போதும். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு 10 லட்சம் 15 லட்சம் எல்லாம் செலவு பண்ணிட்டு வரும்போது டெட் பாடி எல்லாம் வந்திருக்காங்க. நாம எப்படியும் அந்த கொரோனா காலத்துல நம்ம உயிரோட இருக்கிறோம்பா, ரொம்ப ஒரு இது வந்து இதுவே வந்து ஒரு பெரிய காடு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு ஒண்ணு நினைச்சுக்கலாம். இது நான் எதுக்குன்னு கேட்டேன்னா இந்த புரிதல் வரும்போது, இந்த மாதிரி ஒரு புரிதல் வரும்போது மனசு வந்து என்னன்னா நம்ம மனசு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது நம்ம உயிரோட இருக்கிறோம்பா, இதுவே ஒரு பெரிய கிஃப்ட்ப்பா நினைச்சிட்டாலே அவன் கடன் கடக்காதனை பத்தியோ நம்மளை ஏமாத்தன பத்தியோ பெருசா கவலை வராது. இன்னொன்னு ஒண்ணு நான் அர்த்தம் இன்னொரு சினேரியா சொன்னீங்கன்னாக்கா இப்ப நம்ம யாரோ ஒரு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தானுங்க, அவங்க ஃபேமிலியில வந்து அவர் கடன் வாங்கணும்னு சப்போஸ் அவர் தவறிட்டாருன்னு வச்சுக்கலாம், இந்த கொரோனாவில ஏதோ ஒரு காலம் தவிட்டாச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், யாரை போய் கேட்க முடியும்ல, யோசிச்சு பாருங்க. எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களும் போய் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு வந்து கடைசியா அவர் வந்து அவர் தவறி போயிருக்காருன்னு வச்சுக்கல, ஒரு சினாரியோ இல்ல, நம்ம அப்படி போய் பார்க்கும்போது அவங்க கிட்ட போய் நம்ம கேட்க கூட முடியாது, இன்னும் நம்ம மேல பரிதாபம்னு அதிகமா வரும் அவங்க மேல. அதனால இது எல்லாம் நம்ம நம்ம மனசு நம்ம எப்படி அதை வந்து எடுத்துக்கிறதுன்ற மாதிரி தான். நம்ம என்னன்னா இருந்தாலும் அவங்க கிட்ட பொலைட்டா கேட்கலாம், கடன் கொடுத்தவங்ககிட்ட பொலைட்டா கேட்கலாம், டோட்டல் மைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணலாம். சரி, அவர் நம்மளே ஒரு டெசிஷன் எடுக்கணும் பாத்தீங்களா, அந்த ரியாக்டிவ் மைண்டோட வேலை தான், நம்மளே ஒரு டெசிஷன் எடுக்கும் போது அப்ப அந்த ஈகோ கொஞ்சம் வேலை பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஈகோ இப்ப வேலை பண்ணி அதுல ஃபெயிலியூர் நடக்கும்போது தான் இங்க வந்து என்னன்னு பயங்கரமான டார்ச்சர், என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே ஒரு ரொம்ப குழப்பமா இருக்குது, ரொம்ப எரிச்சலா இருக்குது, இரிட்டேட்டிங்கா இருக்குதுன்னு கேட்டாங்க. இந்த ரியாக்டிவ் மைண்ட்ல பண்ற இந்த 10% ஈகோ இருக்குது பாத்தீங்களா, அந்த 10% ஈகோ தான் நான் இந்த வேலையை எப்படின்னா முடிக்கிறேன். டோட்டல் மைண்ட் அமைதியா இருக்குது, நான் ஒரு இந்த வேலையை முடிக்கிறேன் போது அதுக்கு ஒரு தோல்வி எடுப்போதும் ஐயோ முடியலன் போது அங்கதான் அந்த சிக்கல் வருது, வேற ஒண்ணுமே இல்லை. இதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் ஐயா வந்து இப்ப புது கான்செப்ட் இறக்கி விட்டுருக்காரு உள்ளார, இந்த டோட்டல் மைண்ட் கான்செப்ட். அதை கூட அவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த டோட்டல் மைண்ட் கான்செப்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் நீ பார்த்தாங்கன்னா கூட எல்லாருக்குமே சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாத கூட புரிஞ்சிக்க முடியுன்றது என்னோட ஒரு கருத்து மேடம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
வாசுகிமா வந்திருக்கீங்க, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் அம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கம்? ஓகேங்கம்மா, அதான் பாருங்க யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். எல்லாரும் அருமையா பேசினாங்க, சைலண்டாக எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா. மனதுல அந்த மனதுல நாங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அறிஞ்சு அதுக்கு சரணாகதி அடையக்க லெட் இட் ஹேப்பன் விடையக்க எல்லாம் புறத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அகத்துல நிம்மதியா இருக்க மாதிரி இருக்குது. வரும் கஷ்டம் வரும், அதுவும் வந்தா அப்படித்தான் இருக்கும்னு போயிருக்கு. இட்ஸ் வெரி நைஸ் அம்மா. ஐயா எனக்கு சரணாகதி தான் சொல்லி தந்தார். எனக்கு ஐயா சொல்லிக்க எனக்கு 100% அந்த செய்ய முடியாம இருந்தது. மாயால சொல்லுவேன் சரணாகதி செய்யறேன் சரணாகதி நான், ஆனா உள்ளுக்குள்ள அப்படி இருக்கே இல்ல. பட் அப்ப ஐயாண்டிய கேட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ளுக்குள்ள போயிட்டு இப்ப அந்த அந்த நினைக்கிறேன் ஒரு 95% வந்திருக்கு. அப்படி இருக்கேக்கே அந்த ஹெவினஸ், அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எங்கட கையில ஒன்றும் இல்லை, முடிவெடுத்துட்டோம். மற்றது ஆண்டவர்ட்டையோ டோட்டல் மைண்டோ டீப் கான்சியஸ் மைண்டோ இந்த மைண்டுக்கோ விட்டுட்டு நாங்க இருப்போம். திங்ஸா ஹாப்பனிங் ஐயா. மற்ற இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன ஒரு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அக்செப்டன்ஸை பற்றி எங்கட வீட்டு ஒரு நாய்க்குட்டி வாங்க வேண்டிய நிலைமை வந்துட்டுது. இங்க வெளிநாட்டுல நாய்க்குட்டி வாங்குறது சரியான கஷ்டம். அதுகளை போக்கு கொண்டு போகணும், கணக்க அவைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு இருக்குது, எக்ஸ்பென்சிவ். ஒரு குழந்தை பிள்ளைய பாக்குற மாதிரி. அப்ப எனக்கு அந்த எடுக்கைக்கு எனக்கு என்ன கொண்டு பட்டு வைக்க விருப்பம் இல்லையேன். அதுல வாங்கினா வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. அப்ப இனிஷியலி அனுமதிச்சாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணல. அப்ப மேடம் சொல்லும், என்ன செய்தாலும் மேடம் இந்த ஃப்ரீடம் போயிட்டுதே. ஜூம் மீட்டிங் வாரண்டாலும் சில வழி எனக்கு வரையலாம இருக்கும். அந்த டைமுக்கு தான் அந்த நாய்க்குட்டி வெளியில போகணும்னு நிற்கும். அப்ப கூட்டிய கூட்டிட்டு போகணும். பிறகு நான் கொஞ்சமா நான் யோசிச்சேன், சரி அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், ஃபுல்லா அக்செப்ட் பண்ணுவோம். அனுமதி கொடுக்கறதோட ஃபுல்லா ஏத்துக்கொள்ளுவோம். அப்படி ஏத்துக்கொண்டு அது என்ன அட்டாச்மெண்ட் இல்லாம ஏத்துக்கொண்டு வர்றதுக்கு. அப்ப அதுல வந்து இப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்குது. இப்ப எனக்கு நான் 64+ 64 இயர்ஸ், 64 வயசுல குழந்தை பிள்ளைய வச்சிருக்கிற மாதிரி வீட்டுல தேவையான யோசிப்பேன் சில வேலை. ஆனா கடவுள் தந்தது ஏத்துக்கொண்டு மேலே மழை பாஞ்சாலும் ஏந்தா எனக்கு இப்படி வருதுன்றாலும் அது அப்படித்தான் இருக்கும். அக்செப்ட் பண்ணிட்டு நடந்தோண்டு போவோம்னு சொல்லி அந்த சரணாகதியும் அந்த டோட்டல் அக்செப்டன்ஸும் அந்த லைஃபும் எனக்கு ஈஸியா இருந்தது இருக்குது. அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்னு சொன்னேன். அவ்வளவு தானே அம்மா. ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வந்து நாங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி நீங்க அதை அக்செப்ட் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து இப்ப மறுபடியும் எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்கும்போது வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றனாலதான் சரி எல்லாருமே கொஞ்சம் அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்றோம். நீங்க சொன்னது அதுக்காகத்தான் நானும் கொஞ்சம் மூக்க நுழைக்கிறது சில வேலை சும்மா எங்கட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி ஒரு டவுட்டை திரும்ப கேட்க. எனக்கு முதல் டாக்ஸ்ல மற்றவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸால எனக்கு கணக்கு கிளியரன்ஸ் வந்திருக்கு. சில வேலை ஒரு கேள்வி இருக்கும், நான் யோசிச்சு இது கேட்கலாமா மொட்டாளன்னு யோசிப்பாங்களேன்னு யோசிப்பேன். அந்த 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 இதுக்கு வந்து அந்த ஆன்மீகத்தை விளங்குறதுக்கு ஒரு விதமான இன்டெலிஜென்ஸ் வேணும். அப்ப அதுக்கு வந்து படிப்பறிவு தேவையில்லை, படிப்பறிவு தான் வேணும்னு இல்லை. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் அறிவு வந்து சொல்மடைந்து முட்டாள்தனமா கேட்கிறோமே என்று. ஆனா மேராக்கள் கேட்கடா நானும் அப்ப எனக்கும் சரிதான் இருக்கும். சோ அதுல யாரெண்டாலும் இது வந்து அந்த சரவண ஐயா ஜீவமணியா சொல்ற மாதிரி இது ஒரு ஃபேமிலியா போயிட்டோம். ஒரு குடும்பம் இல்லையா, தப்பா கதைச்சா அதையும் மன்னிச்சு கொள்ளுங்க. நல்லது மற்றவங்களுக்கு பிடிச்சா எனக்கு மற்றவங்க கதைக்கிறது எனக்கு எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. அப்ப எனக்கு அண்ணன் ஒரு ஆள் இருக்கிறார் ஆஸ்திரேலியாவில். அப்ப நாங்க அதிகம் ஜூம் மீட்டிங் அவருக்கு கேட்கல, அந்த டைம் டிஃப்ரென்ஸ்ல நான் கேட்பேன், அவர் அடுத்த நாள் கேட்ட அப்புறம் நாங்க எவ்ரிடே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த ஜூம் கிளாஸ். அப்ப எனக்கு ஒரு நாள் அவர் சொல்லுவார் இந்த இதை கேடுங்க, இவர் சொன்னது இப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு அப்படி சொல்லிக்க. சோ இட்ஸ் வெரி என்லைட்னிங், வெரி நைஸ் அம்மா. அந்த டைமும் பிரயோசனமா மனதுக்கு ஆறுதலா போகுது.
நல்ல வழியில போறதுக்கு. சோ உங்க ஐயாக்கு தான் முதல் தேங்க்யூ. மற்ற நீங்க எல்லாரும் அதை மற்ற யாரோ சொல்லிச்சு நம்ம அம்மா சொன்னா நீங்க குடும்பம் பார்த்து வைஃபா அம்மாவா பிசினஸ் உமனா எல்லாரும் செய்யறேன்டா. எனக்கு தெரியும் நான் வேலை செய்ய ஒரு பிரசன்டேஷன் செய்யறேன்டா ஒரு அவருக்கான டூ டேஸ் இருக்கும் அதை செய்து முடிக்கிறதுக்கு. நீங்க எஃபர்ட்லெஸ்ஸா எல்லா வேலைகளையும் செய்து வடிவா வந்து எல்லாம் செய்யறீங்க. சோ தேங்க்யூ அம்மா. God bless you. தேங்க்யூ அம்மா, ரொம்ப நன்றி. நீங்க உங்க அண்ணா கிட்ட இது மாதிரி எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணாதான் நமக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், லைஃப் வந்து கம்ஃபர்ட்டாவும் இருக்கும், நம்ம எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்க அது மாதிரி இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு ஐயா சொன்ன அந்த ரிசப்டிவ் மோட் எனக்கு புரியல, விளங்கல. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப நான் அண்ணாவோட கதைக்கு அண்ணா தன்னை வளத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். அப்ப அண்ணா சொல்லுவாரு, நீங்க ஐயாட்ட அடிச்சு கேளுங்க, ஜீவம் பண்ணி சரவன்ட்ட கேளுங்க. எனக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை, அவங்க பிஸியா இருப்பாங்க. ஸோ சும்மா எல்லாத்துக்கும் கால் பண்ணாம எனக்கு அண்ணா அண்ணா இருக்கிற வழியா இட்ஸ் வெரி குட், நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவோம். தேங்க்யூ அம்மா, உங்களோட சேவை தொடரட்டும். ஓகேங்கம்மா. Thank you. சரி, நேரம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, அதனால நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.